தேவர் அனையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான். இதன் பொருள் என்னவென்றால், கயவரும் தேவரைப் போல் தாம் விரும்புகின்றவைகளை செய்து மனம் போன போக்கில் நடத்தலால் கயவர் தேவரை போன்றவர். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். அதாவது சார், இந்த படத்துல நீங்க பாத்திருப்பீங்க, கொந்தளிப்பாங்க. அதாவது சமூகத்துல ஒரு அநியாயம் நடந்துருச்சு, என்னால தாங்க முடியல, நான் போய் ஒரு பெரிய சாதனை அங்க படைக்க போறேன், தனி மனிதனாக எல்லாத்தையும் மாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு படம் எல்லாம் எடுப்பாங்க. அது ரியல் லைஃப், அது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். அதை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது அவங்களோட இஷ்டம். ரியல் லைஃப்ல இப்படி இருக்கீங்களே, ரியல் லைஃப்ல நீங்க இப்படி இருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி கூட நம்ம கேட்கக்கூடாது. பொதுவாக அவன் வந்து ஒரு படத்துக்கு நடிக்கிறான், அது அவங்களோட வயிற்று பொறப்பு என்ன பண்றாங்க, அதனால காசு சம்பாதிக்கிறாங்க, ஒரு சைடு இருக்கு. ஆனா எங்க கேள்வி கேட்கணும் தெரியுங்களா, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் படத்துல எடுத்து பேசிட்டு ரியல் லைஃப்பில் சில இன்சிடென்ட்ஸ்க்கு மட்டும் குரல் கொடுத்து மற்ற இன்சிடென்ட்லாம் அப்படின்னு இந்த துந்தரசி நிற்கும் போது ஸ்டைல் பாண்டி சைடில் அப்படியே போவான் பார்த்தீங்களா, ஒன்றும் தெரியாத மாதிரி அந்த மாதிரி நழுவுறாங்க பார்த்தீங்களா, அவங்களையெல்லாம் கேள்வி கேட்டே ஆகணும். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ உண்மையான இன்சிடென்ட்ஸ்க்கு சில இன்சிடென்ட்டுக்கு மட்டும் குரல் கொடுத்து கொந்தளிச்சு மக்கள் மத்தியில் நான் ஒரு நல்லவன் அப்படின்னு காட்டுறதுக்கு அந்த முயற்சி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு இங்கே பொலிட்டிக்கல் பயஸ் இருக்குது. இந்த என்டையர் சினி உலகமும் கண்ட்ரோல்டு பை பொலிட்டீஷியன்ஸ் அப்படிங்கிற விஷயம் பொதுமக்களுக்கு புரியணும். இவங்களை வச்சு அவங்க காய் நடத்துறாங்க, இவங்களை வச்சு அவங்க வந்து அரசியல் ஆதாயம் தேடுறாங்க, அப்ப மக்கள் தான் ஃபைனலா முட்டாளாக்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை காட்டுறதுக்கு வேண்டிதான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, 26ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்குது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் தண்டாரம்பட்டு அப்படிங்கிற இடத்துல 48 வயசு நபர், அவர் பேர் தங்கமணி அப்படின்னு சொல்லிட்டு, இவர் வந்து மலை குறவர் சமுதாயத்தை சார்ந்தவர். நல்லா ஞாபகம், மலை குறவர் சமுதாயத்தை சார்ந்தவர். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து சாராய வியாபாரம் பண்ணுறாரு. அதாவது அந்த கள்ளச்சாராயம்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கள்ளச்சாராயம் வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுச்சு. அப்புறம் நீதிமன்றங்களை ஆஜர்படுத்திட்டு இவரை கொண்டு போய் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கிளை சிறையில் கொண்டு போய் அடைக்கிறாங்க. கிளை சிறையில் அடைச்ச பிறகு அடுத்த நாள் நான் இந்த 27ஆம் தேதி, இந்த 26-27 ஏன் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இந்த டேட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏப்ரல் 26-27. அங்கே போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்கள் குடும்பத்தினருக்கு ஒரு அழைப்பு வருது. உங்களோட அதாவது உங்கள் அப்பா வந்துட்டு இந்த 48 வயசு மனுஷனுக்கு திடீர்னு வலிப்பு வந்துருச்சு, அதனால் அரசு மருத்துவமனையில் நாங்கள் கொண்டு போய் அனுமதிச்சிருக்கோம் அப்படின்னு. அப்புறமா போய் பார்த்தா அவர் வந்து இறந்த நிலையில் இருக்கார். அப்போ உடனே குடும்பத்தினர்லாம் சொல்கிறாங்க, அவர் நல்ல ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய மனுஷங்க, இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு நபரே கிடையாது, அவருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, போலீஸ் தாக்கியதால் மட்டும்தான் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ போலீஸ் அத்துமீறல், இந்த கஸ்டோடியல் டெத்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த அக்யூசேஷன் வைக்கப்படுது. போலீஸின் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவங்களோட தாக்குதல்னால இறந்துருக்காங்க அப்படின்னு அந்த ஃபேமிலி இப்போ குற்றச்சாட்டு வைக்குது. இதில் பாருங்க, இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் இப்போ ரீசெண்டாக நடந்த பல சம்பவங்கள், இது ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய பல சம்பவங்கள் நான் ஒன்றா உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். இந்த சம்பவத்தில் எப்படி விக்னேஷ் வழக்கில் நடந்துச்சோ அதே மாதிரி போலீஸ் தரப்புலேருந்து 2-7 லட்சம் ரூபா குடும்பத்துக்கு கொடுப்பதாக ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்களோட உறவினர்கள் வந்து சொல்கிறாங்க. இது வந்து நேஷ்னல் மீடியாலாம் இப்போ எடுத்து பேசுது. எப்படிங்க நேஷ்னல் மீடியா அளவுக்கு இந்த விஷயம் போயிருக்கு, நம்ம ஊர் ஆர்எஸ்பி மீடியா அதை பற்றி பேச மாட்டோம், இந்த காசு கொடுத்துட்றோம், நீங்கள் வந்துட்டு இதை பற்றி பெருசாக பேசாதீங்க, இதை பற்றி வெளியே சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு குடும்பம் சொல்லுது. அப்போ நாங்கள் பாடியை வாங்க மாட்டோம், ஒரு ஒழுங்கான ஒரு நியாயமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தினா மட்டும்தான் நாங்கள் வாங்குவோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க அந்த ஃபேமிலி சொல்லுது. நியாயமான ஒரு பேச்சு, போலீஸ் தரப்புலேருந்து கூட்டு போகிறாங்க, உள்ளே வச்சு திடீர்னு வலிப்பு வருது அப்படிங்கிறாங்க, அதுக்கப்புறமா வந்து அவர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸ் தாக்கியதால் தான் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதே விஷயம் அதிமுக அரசு இருக்கும்போது நடந்துருச்சுன்னா இந்நேரம் எல்லா போராளிகளும் எல்லாரோடையும் பிளாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசியலை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏப்ரல் 18ஆம் தேதி விக்னேஷும் அப்புறம் சுரேஷ் அப்படிங்கிறவங்க இவங்களை பிடிச்சிட்டு போகிறாங்க. விக்னேஷ் வந்து கஞ்சா வித்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே கேஸை போட்டு உள்ளே கொண்டு போய் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவருமே வந்து இறந்த நிலையில் தான் கிடைக்கிறார். இவருமே ஒரு ஷெட்யூல்டு காஸ்ட் சமுதாயத்தை சார்ந்தவர் இவர். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம், என்டிபிஎஸ் ஆக்டை தூக்கி போட்டு உள்ளே போட்டு என்டிபிஎஸ் ப்ரொவிஷன்ஸை யூஸ் பண்ணி ஸ்ட்ரிக்டாக அவங்கள தூக்கி உள்ளே வைக்கணுமே தவிர எந்த தைரியத்தில் அவங்க மேலே தாக்குதல் நடத்திருக்கீங்க? ஸோ அங்கே இருக்கக்கூடிய அலிகேஷன்ஸும் இதே மாதிரி தான் இருக்குது. அதாவது போலீஸ் கொண்டு போய் டைரெக்டாக கிரிமேட் பண்ணிடுவாங்களாம், இவங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னதாங்க அந்த ஃபேமிலி சொல்லுது. ஸோ இதெல்லாம் எவ்வளோ பெரிய வந்து ஹியூமன் ரைட் வயலேஷன்ஸ், மனித உரிமை மீறல் இதெல்லாம். அப்போ இந்த பர்டிகுலர் கேஸ்லையும் சிபிசிஐடிக்கு மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே எந்த விதமான ஒரு டெவலப்மெண்ட்டும் அங்கே நடக்கலை. இதே நல்லா யோசிச்சு பாருங்கள், அதிமுக அரசு இங்கே இருக்கும்போது நடந்திருந்தா இங்கே இருக்கக்கூடிய எல்லா போராளிகள் யாரெல்லாம், முக்கியமாக திருமுருகன் காந்தி, பியூஷ் மானுஷ், அதுக்கப்புறமா அந்த என்டையர் லெஃப்ட் எக்கோ சிஸ்டமே, இந்த வள்ளி அந்த வள்ளி எல்லா வள்ளியும் குதிச்சிருப்பாங்க. இதுக்குள்ளே குதிச்சு பார்த்தீங்களா, அரக்கர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா, இந்த சாதாரண பாமர மக்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்களா அப்படின்னு பேசியிருப்பாங்க.
இந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் கொலை வழக்கில் பேசின எல்லாருமே இப்போ சைலண்டாக இருக்காங்க. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். நீங்கள் பாருங்கள், கனிமொழி மேடம் அங்கே போய் கேம்ப் போட்டு உட்காந்தாங்க ஜெயராஜ் பெனிக்ஸ் கொலை வழக்கில். இல்லை என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைய பாரதம் சேனல் வாயிலாக நாங்கள் ஜெயராஜ் பெனிக்ஸ்க்கு கொலை வழக்குக்கு என்ன குரல் கொடுத்தோமோ அதே குரல் தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா விக்டீமுக்கும் கொடுக்குறோம். அதுதான் அங்கே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். எங்களுக்கு இது அது எல்லாம் கிடையாது. அத்துமீறல் நடந்திருக்கா, அத்துமீறலோட அலிகேஷன் இருக்கா, அது சீரியஸான அலிகேஷன் இருக்கா, அதை நீங்கள் செக் பண்ணணும். அதை அப்படியே கடந்து போகக்கூடாது. அந்த அலிகேஷன்ஸ் எல்லாம் இப்போ அங்கே ஒன்று நடந்ததுக்கே அவ்வளோ பெரிய பிரச்சனை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை நடக்குது, ஒன்று ரெண்டு கிடையாது. இப்போதைக்கு நாம் ரிப்போர்ட் பண்ணதே ஒரு 5-6 ஆயிடுச்சு. இன்னொரு இடத்துல பாருங்கள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரியில் பிரபாதரன் அப்படிங்கிறவர், அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி. அந்த மாற்றுத்திறனாளி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு திடீர்னு வந்துட்டு உடல்நிலை கம்மியாகுது. அதுக்கப்புறம் நாமக்கல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவருமே வந்துட்டு இறந்து போயிடுறாரு. ஸோ இதுவும் போலீஸ் கஸ்டடியில் தான் நடக்குது. June 2021 ஒரு ஃபுட் ஸ்டால் ஓனர் பேர் என்ன, முருகேசன், அதாவது பழக்கடை நடத்தியிருக்கார். போலீஸ்காரர் ஒருத்தர் அவரை நடு ரோட்டில் வச்சு அடி 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 நடித்து அந்த வீடியோலாம் ரொம்ப வைரலாக போச்சு. அவர் வந்து இறந்துட்டார், அப்படியே வந்துட்டு ரோட்டில் அடித்து இறந்துருக்கார். இது எந்த ஆட்சியில் நடந்துச்சு? இது வந்து June 2021 நடக்குதுங்க. அவர் வந்துட்டு ரோட்லேயே வச்சு அடிக்கிறார். இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இப்போ நம்ம பார்ப்போம், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த சமூகத்துக்கு வேண்டி சீர் இழக்கக்கூடிய சமூக அக்கறை கொண்ட ஆட்கள்லாம் என்ன மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்னு. முதல்ல மாண்புமிகு ரஜினிகாந்த் அவர்கள், அவர் இந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் கொலை வழக்கப்போ அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அவரோட கோபமான அந்த முகத்தை அவர் காட்டி, அதை ஜென்ரலாக அவர் பண்ண மாட்டார், பட் அந்த கோபமான முகத்தை காட்டி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தந்தை மகன் கொலை வழக்கில் நடந்திருக்கிறது ரொம்பவே ஒரு மோசமான ஒரு விஷயம், விடவே கூடாது, சத்தியமாக விடவே கூடாது அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் போட்டார். அந்த ஹேஷ்டேக் ரொம்ப இப்போ ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த பர்டிகுலர் கேஸில், இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து இத்தனை கேஸ் நடந்திருக்கு, அதை பற்றி அவர் ஒரு வாரத்தை கூட எங்கேயும் ட்வீட் போடலை, எதை பற்றியும் பேசவே இல்லை. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரஜினிகாந்த் அவர்களோட தீவிர ஃபேன் நான், பயங்கரமான ஆதரவாளர், அவர் அரசியலுக்கு வர வேண்டும் அப்படின்னு நினைத்த ஒரு மனிதர். ஆனால் இந்த மாதிரி ஒரு முக்கியமான கேஸில் அங்கே இருக்கும்போது, அந்த ஆட்சி இருக்கும்போது ட்வீட் போட்டவர் ஏன் இப்போ சைலண்ட்டாக இருக்காரு அப்படிங்கிற புரிதல் எனக்கு இல்லை. எனக்கு வந்து இதுவும் ஒன்று தான், அதுவும் ஒன்று தான், இஷ்யூ தான் முக்கியம். அதனால தான் இதை ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ணேன். ஒருவேளை கம்ப்ளீட்டாக இனிமேல் அரசியலை பற்றி பேசவே கூடாது அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டாரா அப்படின்னு கூட இருக்கலாம். பட் இந்த முடிவு இந்த நேரத்தில் எடுக்கும்போது இந்த சமூக பிரச்சனையை பேசியிருக்கலாமே அப்படிங்கிறதா நம்மளோட மனக்குமுறல். அப்படியே வெற்றிமாறன் அவர்கள், வெற்றிமாறன் அவர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எனக்கு தெரிஞ்சு என்னதான் எதிர் சித்தாந்தம் கொண்ட ஒரு நபராக இருந்தாலும் அருமையான ஒரு டைரக்டர், எக்ஸலண்ட் டைரக்டர். ஆனால் அவர் பாருங்கள், இந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் கொலை வழக்கில் எல்லாரோட பேரும் சொல்லி தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு, நீதிபதிகளை தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு. அப்புறமா இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு விசில் ப்ளோவர் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு இந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் கொலை வழக்கில். ஆனால் இந்த பர்டிகுலர் கேஸில், அது விக்னேஷாக இருக்கட்டும், இல்லை தங்கமணியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நடந்த கஸ்டோடியல் டெத்தாக இருக்கட்டும், எங்கேயுமே அவர் வந்து வாயை திறக்கலை. காரணம் என்ன? இந்த சினிமா துறை யார் கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சுசித்ரா அப்படின்னு ஒரு முன்னாள் ஆர்ஜி, அப்புறம் பிக் பாஸ் கண்டெஸ்டன்ட், இந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் கொலை வழக்கில் அவங்க வந்து ஒரு ஃபுல் வீடியோவும் டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க, எப்படி என்ன நடந்துச்சு இந்த விஷயங்களில் அப்படின்னு ஃபுல்லாத்தையுமே விவரமாக அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ இதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை, ஏன் அப்படின்னு நமக்கு புரியல. ஆனால் இவங்களெல்லாம் கூட நம்ம மறந்துடலாம். நம்ம பேச வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே பெரிய போராடி சமூகத்துக்கு வேண்டி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த திரு சூர்யா அவர்கள். ஜெயராஜ் பெனிக்ஸ் கொலை வழக்கு நடக்கும்போது ரெண்டு பேஜ், எப்படிங்க, ரெண்டு பக்கம் ஃபுல்லாகவே கண்டன அறிக்கை மாதிரி ஒன்று கொடுத்துருந்தார். மேலே சூர்யா அப்படிங்கிறது பெருசாக இருக்கும், ஏன்னா எல்லாருக்கும் தெரியணும்ல சூர்யா தான் அது பண்ணுறாரு அப்படின்னு, சூர்யா அப்படின்னு போட்டுட்டு அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை ரெண்டு பேஜை நான் படித்தேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அது வேடிக்கையாக இருக்கும். அதனால் அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய அம்சங்களை மட்டும் நான் சொல்கிறேன், கொஞ்சம் பாருங்கள். இதோட டாபிக் பாருங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகார அத்துமீறல் எல்லாம் வந்து அடைமொழியாக தான் எழுதுவோம் அப்படி. அப்புறம் வந்து ஆயுதப்படைக்கு இவங்களை மாற்றுறதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட்டாக, ப்ரெஷர் ஜாஸ்தியானதுக்கப்புறம் தான் நீங்கள் பணியிடை நீக்கம் செய்கிறீங்க, இது வந்து ரொம்ப பெரிய துயரச்சம்பவம், இந்த குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய பெரிய துயரச்சம்பவம், மாற்றுக்கிறது இல்லை, அதில் நானும் பங்கேற்றுக்கிறேன் அப்படின்னு எப்போ திமுக ஆப்போசிஷனில் இருக்கும்போது பேசுகிற அப்படி. ஆனால் இப்போ எங்கேயுமே பங்கேற்றுக்க மாட்டேங்கிறாரே, ஒருவேளை மௌன விரதம் இருக்காரா, இல்லை வந்து ஊரை விட்டு ஊர் எங்கேயாவது போயிட்டாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் எழுப்புறாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா, நீதி கிடைத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். இங்கே லாவண்யா
அனன்யா சூசைட் கேஸ்ல வந்து பிரச்சனை வந்தப்ப வாயே திறக்கல. நீட் கேஸ்ல அனிதாவை பத்தி அவங்க அப்படியே கொந்தளிச்சு பேசுவாங்க. இதே மாதிரி இந்த பர்டிகுலர் கேஸ்ல பிரகாஷ் கேஸா இருந்தாலும் சரி, தங்கமணி அவர்களோட கேஸா இருந்தாலும் சரி, இங்கெல்லாம் சைலண்டா இருப்பாங்க. ஆனா ஜெயராஜ் பெனிக்ஸ் கொலை வழக்குல அங்க வந்து பயங்கரமா குரல் கொடுக்குறாங்க. நம்மளோட அதான் ஆதங்கம், இதுதான் இவங்களோட பாலிடிக்ஸ். இதுக்கு பின்னாடி இவங்க புரியுதா உங்களுக்கு, இவங்களோட பிழைப்பு இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பை மட்டும் இபிஎஸ் பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சி சொல்லுது, அதை வச்சு போராட்டம் பண்ணுது, அதுக்கு ஆதரவா இது இருக்கு. அதுதான் நான் சொல்றது. நீ சமூகத்துக்கு வேண்டி பேசுறீங்களா, எல்லா பிரச்சனையும் பேசுங்க. ஏன் இதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க, இதை பத்தி நியூஸ் உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறீங்களா? இதை பத்தி தான் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்களே. இதுதான் இங்க இருக்கக்கூடிய இங்க சமூக போராளி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சினிமா உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்களை நம்ப வேண்டாம் அப்படிங்கறதான் எங்களோட தாழ்மையான கோரிக்கை. எல்லாரும் அப்படி கிடையாது, அங்க நல்லவங்களும் இருக்காங்க, கேட்டவங்களும் இருக்காங்க. ஆனா மக்கள் ஃபாலோயிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு இங்க அரசியல் பிழைப்பும் தன்னோட பிசினஸையும் மிஸ்யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்கள தான் நம்ம கேள்வி கேட்கணும். இது யாரை கேள்வி கேட்கணும் அப்படின்னு நீங்களே கொஞ்சம் முடிவெடுத்துக்கோங்க. பட் இந்த மாதிரி தான் நிலைமை இருக்கு. ஸோ இதை பற்றி அரசியல்வாதிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். சீமான் அவர்கள் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸில் தங்கமணி ஆரோக்கியமாக தான் இருந்தார், 26ஆம் தேதி கொண்டு போனீங்க, 27ஆம் தேதி பிணமாக அவர் கிடைக்கிறாரு. தினகரன் அப்படிங்கிற அவர் பையன் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, இந்த சாராய கேஸில் பிடிச்சிருக்கோம், நீங்கள் வந்து 1 லட்ச ரூபாவோ 2 லட்ச ரூபாவோ கொடுத்தா நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. போன 1 வருஷத்தில் 8 இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு, நீங்கள் சைலண்ட்டாக எப்படி இருக்கீங்க, இதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, ஜெய்பீம் படம் பார்த்தோன்னா கண்ணில் தண்ணி வருது அப்படின்னு சொன்னீங்களே, அப்போ இப்போ உங்களுக்கு எதுவும் வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. லாக் அப் டெத்துக்கு சைலண்டா இருக்கிறது ரொம்பவே தவறான விஷயம் அப்படின்னு அவர் சொல்றார். இன்ஃபேக்ட் ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பர்டிகுலர் கேஸை வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படிங்கிற டிமாண்ட் இப்ப அதிமுக வச்சிருக்கு. இந்த டிமாண்ட் இன்னுமே கொஞ்சம் தீவிரமா இருக்கணும் அப்படிங்கறதா எங்களோட கோரிக்கை. இப்ப லாவண்யா கேஸ்ல சிபிஐக்கு வேண்டி எப்படி பாஜக அமைனரும் எல்லாரும் புஷ் பண்ணி அதை சிபிஐக்கு கொண்டு போய் மாத்தினாங்களோ அதே மாதிரி இந்த பர்டிகுலர் கேஸ்லயுமே ப்ராப்பரா புஷ் பண்ணணும் அப்படிங்கறதா எங்களோட ஒரு டிமாண்டா இருக்கு. இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது குன்னூர்ல 26 வயசு ஒரு பையன் ஆஷிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன், ஒரு பொண்ணை 12வது படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் பொண்ணு, பேர் சொல்ல மாட்டோம், ஃபோட்டோ சொல்ல மாட்டோம், அதெல்லாம் காரணமாக தான் அங்கே கொண்டு போய் கத்தியால் குத்திருக்கான். ஏன் குத்திருக்கான்? ஒருதலை காதல். இதுக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த சினிமா இண்டஸ்ட்ரி தான். புரட்சித் தலைவர் காலத்தில் ஒரு மெசேஜ் இருந்துச்சு, இல்லைனா படத்தை ஸ்டோரி பேஸில் எடு, ஸ்டோரியை விட்டு இதை இந்த காதல் காதல் காதல்னு காமிச்சு எல்லாரையுமே நாசம் பண்ணி வச்சுருக்கான். இந்த ஆஷிக் அப்படிங்கிற அந்த பயலை சும்மா விடக்கூடாது, போலீஸ் மேலே ஒரு பயம் இருந்தால் அந்த மாதிரி பண்ணுவாங்களா? இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டோன்னா, அதாவது கிரிமினாலஜியில் பல விஷயங்கள் சொல்லுவாங்க, அதாவது ஃபியர் ஆஃப் பனிஷ்மெண்ட்டுக்கும் அந்த டெம்பரரி பெனிஃபிட் இது ரெண்டுத்தையுமே வெயின் பண்ணிட்டு ஃப்ரீ வில்ல பண்ணுவாங்க அப்படின்னு கிளாசிக்கல் அப்ரோச்சில் சொல்லுவாங்க, அதுவும் உண்மைதான். ஸோ அந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு பயம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆஹா உரிச்சிருவாங்க, குடும்பத்துக்கும் அது பிரச்சனையாகும், நம்ம தலையை வெளியே காட்ட முடியாது அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணுவானா? ஸோ நம் போலீஸ் துறை, அதாவது இவ்வளோ அருமையான ஒரு போலீஸ் துறை நம்ம கிட்டே இருக்க டேலண்டட் அஃபீஷியல்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஆனால் அதை ஒழுங்காக செயல்பட விடாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களும் இபிஎஸ் அவர்களும் எல்லாருமே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ அது உண்மையோ அப்படிங்கிற வலுத்த சந்தேகம் பொதுமக்களுக்கு எழ ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் பாருங்கள், துரதிருஷ்டவசமாக இந்த விஷயங்களும் நடக்குது. 26-27 இந்த சம்பவம் நடக்கும்போது, அந்த 27ஆம் தேதி நடக்கும்போது, அப்போ தான் வந்து அந்த தேரில் வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகி வந்து 11 பேர் இழக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த சம்பவத்தை மட்டும் தான் மீடியா பேசுது. ஓகே அக்ரீட், அதை பற்றி பேசணும். அட் தி சேம் டைம் இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்குல்ல, அத்துமீறலாம் நடந்திருக்கு, அதுவுமே வந்துட்டு ப்ராப்பராக வந்து கவனிக்காமல் ப்ராப்பர் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணனால தான். ரெண்டு இடத்துலையுமே நல்லா பாருங்கள், ஆப்போசிஷன் ஏடிஎம்கே இருக்கும்போது திமுக என்ன பண்ணியிருக்குன்னா, ஆக எடப்பாடி பதவி வழங்க வேண்டும்னு சொல்லியிருப்பாங்க, இங்கே வாயே திறக்காமல் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அந்த விஷயம் ஒன்று. 18ஆம் தேதி விக்னேஷ் கேஸ் நடக்கும்போது அந்த நேரத்தில் இந்த கவர்னர் மேலே தாக்குதல், அந்த விஷயம் கொஞ்சம் ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்குது, அதனால் இனிஷியலாக கிடைக்கல. பட் மெல்ல மெல்ல இன்ஃபேக்ட் சில லெஃப்ட் லீனிங் மீடியா இதை எடுத்து பேச ஆரம்பிச்சது, அதுதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அதுக்கு இந்த விஷயம் எடுத்ததுக்கு பாராட்டுகள். அதில் அவங்களுக்கு ஏதாவது உள்ள அஜெண்டா, இந்த குரூப் அந்த குரூப் அதெல்லாம் இருந்துட்டு போகுது, பட் இதை எடுத்து பேசணும், அதுக்கு வேண்டி பாராட்டுகள். ஆனால் பாருங்கள், இந்த மாதிரி முக்கியமான சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம சட்டசபையில் எதை பற்றி பேசியிருக்காங்க, கவன ஈர்ப்பு எடுத்துகிட்டு வரணுமா இல்லையா, கவன ஈர்ப்பு வந்து அதிமுக எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணிச்சு. ஆனால் அதிமுக இப்போ சட்டசபையில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெங்க் வந்துட்டு ஆப்போசிஷன் இப்போ இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துராஜா அப்படிங்கிறவர் இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அந்த பட்ஜெட் டிஸ்கஷன் நடக்கும்போது, மானிய கோரிக்கை பற்றி நடந்துகிட்டு இருக்கும்போது இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட முதல்வர் செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது, இஃப் யூ ஆர் பேட் ஐ ஆம் யுவர் டேட், அந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிஎம் நடந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு புகழாரம் பாடிக்கிட்டு இருக்க வேண்டியது. இதெல்லாம் என்ன, இது யாருமே கேள்வி கேட்கறதுக்கு இல்லையா? டெய்லி நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம், இருந்தாலும் நமக்கு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, ரீச் நமக்கு கம்மியாக இருக்குது, ஆனால் இதெல்லாம் எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். இந்த இம்சி அரசன் 23ஆம் புலிகேசி படத்தில் ஒரு சீன் இருக்கும், அதாவது ராஜ மார்த்தாண்ட ராஜ குலோத்துங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த 2வது பிரதர் வரும்போது சொல்லுவார், நிறுத்து,
ஓவரா புகழாரம் பாடினா அது வந்து அரசாங்கத்துக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை சொல்லக்கூடிய தைரியம் வேணும், சும்மா ஒரு நாளைக்கு சொல்லிவிட்டு அப்புறம் ஃப்ரீயாக விடக்கூடாது. இன்ஃபேக்ட் இவங்கெல்லாம் எடுத்து படிக்கிறது பார்த்தா யாரோ உள்ளேருந்து எழுதி கொடுக்குற மாதிரியே இருக்கு. இவரை பற்றி புகழாரம் பாட வேணாம், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர்களை பற்றி புகழாரம் பாட வேண்டியது என்னையா இதெல்லாம் நியாயம்? இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறையை பற்றி பேசும்போது இங்கே பாருங்களேன், டாக்டர் எழிலன் ஆயிரமலுக்கு சார் மருத்துவ கட்டமைப்புனா மருத்துவத்துக்கெல்லாம் கட்டமைப்பே கிடையாது, நாங்கள் தான் அவர் மருத்துவர், நாங்கள் தான் கட்டமைப்பு. டாக்டர் செவிலியர் அப்புறம் வந்து இந்த மெடிக்கல் ஸ்டாஃப்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, நாங்கள் தான் கட்டமைப்பு அப்படின்னு. அப்போ கையில் ஒரு செங்கலை தூக்கிட்டு ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் இதுதான் எங்கள் எய்ம்ஸை காணும் அப்படின்னு போய் கேட்கும்போது, ஆனால் ஆல்ரெடி டாக்டர்ஸ் இருக்காங்களே அந்த கட்டமைப்பு போதாதா? என்னையா லாஜிக் இது? ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது மருத்துவத்துறையில் வந்து நாங்கள் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், யார் நாங்கன்னா மருத்துவர்களும் செவிலியர்களும் அதுக்கப்புறம் மரத்தாங்க ஊழியர் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கட்டுமானங்கள் கிடையாது, பில்டிங் கிடையாது, உபகரணம் கிடையாது, அது உடல் உயிர் வந்து மருத்துவர்களும் செவிலியர்களும் அங்க அரசாங்க ஊழியர்கள் தான். அப்போ யாராவது ஒரு நாளைக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷன் வந்தால் நாங்கள் ரெண்டு பேரும் கட்டமைப்பு இருக்கோம், நாங்கள் ரெண்டு பேரும் உன்னை சரி பண்ணிடுவோம், இங்கே பெட்டு தேவையில்லை, ஆக்சிஜன் சிலிண்டர் தேவையில்லை, இசிஜி அப்புறம் வந்து ஆப்ரேஷன் தேட்டர் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிடலாமா? சட்டசபையில் பேசக்கூடிய பேச்சா அது? இதே ஐடியா தான் வந்து இவங்களுக்கு எஜுகேஷன் ஃபீல்டும் இருக்குது, அதனால தான் என்ன பட்ஜெட் அலோகேட் பண்ணுறாங்களோ 93% அதில் வந்து பேமெண்ட்டுக்கே போகுது. ஏன்னா அவங்க தானே கட்டமைப்பு, டீச்சர் தானே கட்டமைப்பு. இந்த மாதிரி மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை நிறுத்தணும். இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், அதாவது இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை மாதிரி இருக்கக்கூடிய சப்ஜெக்டில் மானிய கோரிக்கை வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய சயின்டிஃபிக்கான விஷயங்கள் பேசணும், இந்த பிஹெச்சியோட அந்த கட்டமைப்பை எப்படி சரி பண்ணணும் அப்படின்லாம் பேசணும். ஆனால் பாருங்கள், இந்த நபர் இந்த பேசினார் பார்த்தீங்களா, அதாவது இஃப் யூர் பேட் ஐ எம் யூர் டேட், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் இதயம் லப்டப் லப்டப் அப்படின்னு துடிக்கும், ஆனால் இவங்களை மனசாட்சியே இல்லாமல் ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு இதயம் டப் டப் அப்படின்னு துடிக்குமா? ஆஹா, அருமையான பேச்சுப்பா. இந்த மாதிரி பேச்சை கேட்க தான் மக்கள் காத்து இருக்காங்க. அருமை பிரமாதம் இப்படியே கண்டினியூ பண்ணிடுங்க, விளங்கிடும். பதிவு நிறுதியாக பொதுமக்கள் வந்து இப்போ கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய பிரச்சனைகள் நிறைய எதிர்ப்புகள் மக்கள்கிட்ட இருக்குது. ஆனால் உண்மையான இங்கே ஆர்எஸ்பி மீடியா இல்லாததுனால அது வந்து நேஷனல் லெவலில் போய் சேர மாட்டேங்குது. அதையும் தாண்டி இப்போ மக்களுக்கு நார்த் இந்தியா வரைக்கும் பேச ஆரம்பிச்சாங்க. என்னப்பா பெஸ்ட்டு சிஎம்னு சொன்னீங்க, ஊருக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, போலீஸ் அத்துமீறலாம் நடந்துக்கிட்டு இருக்குது, அதுவும் ஒன்று ரெண்டு கிடையாது, 6 கேஸ் நடந்திருக்கு இது வரைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நார்த் இந்தியன் மீடியாவும் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை உடனுக்குடன் மிகு சிஎம் சரி பண்ண வேண்டும். அதே போல் இந்த சினிமாவில் குழப்பம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மூத்த நடிகர்கள்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாம் பேசினா எல்லாரை பற்றியும் பேசணும், இல்லை அரசியல் ஆதாயம் இருக்குது இவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு பயந்து பேசினா அதையும் மக்கள் ஒரு நாள் உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற கருத்தோடு உங்ககிட்ட வந்து விடைபெறேன். இணைந்திருந்ததுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாத்திரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க நம் பாரதம். ஜெய்ஹிந்த்.